சாயித் இப்னு ஆமீர் ஜுமஹி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்த உக்காதாக உங்களை பத்தி ஒரு மூன்று குறைபாடுகளை உங்கள் மக்கள் வச்சிருக்கிறாங்க. மனதுக்குள்ளேயே சொல்றாங்க, சாயித் இப்னு ஆமீர் ஒரு அற்புதமானவர், ஒரு கண்ணியமானவர், தைரியமானவர், ஹக்கை எடுத்து பேசக்கூடியவர். ஏன் தெரியுமா? கிலாபத்தினுடைய பதவியில உமர் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார்றாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கலீஃபா என்று அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு நிர்ணயம் செய்யறாங்க. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, முடிஞ்சது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்றுகிறாங்க. அப்படி ஏற்ற போது இந்த சாயித் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு நேரம் போறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா உமர் ஊசிக அந்தஷல்லாஹ பின்னார் வலா தஹஷன்னாஸ ஃபில்லா. என்ன அற்புதம்! ஒரு ஜனாதிபதி பத்தி அவங்க கவர்னரும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு பிரஜை, ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய அரசரை பார்த்து அவங்க சொன்னாங்க, ஊர் சீக்கையா உமர், உமர் நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன், மக்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் பயப்படக்கூடாது, மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் பயப்படுமா இருக்கக்கூடாது.